கர்மாவும் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் பேலன்ஸாக இருக்குது. அவருடைய உயிர் பிரியும் போது நம்மளுடைய உடம்பில் வந்து ஐம்புலங்களில் எந்த புலங்கள் வழியாக வெளியேறியா ஆத்மா? காது வழியே வெளியே இல்லை, அதெல்லாம் நம்மளோட மேட்டரே கிடையாது. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் அந்த நம்ம வெளியேறதுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வெளியேறக்கூடிய அம்சம்தான் பெருசானது. அது ஏதோ தூரத்துக்களோடு இருந்து கஷ்டப்பட்டு வெளியேறதுங்கிறது கிடையாது. அதுதான் நம்மளோட உடலோட பெருசானது. அது அதிலிருந்து உடல் தான் பிரிஞ்சு போகுது. உடல் தான் வெளியேறத வழிய இந்த ஆன்மா வெளியேறல. ஆன்மா வந்து நம்ம இறந்தோன்னு சொன்னால் இறந்ததே நமக்கு தெரியாது, நாம் இருக்கிற மாதிரி தெரியும். எல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும், எல்லாம் பார்க்க முடியும் கேட்க முடியும். ஆனால் இன்னும் உடல் மூலமாக செயல்பட முடியாத வழியே நீங்கள் இறந்து போனது இறந்ததே கொஞ்சம் நேரம் உங்களுக்கே தெரியாது. அப்புறம் பாடி விட்டு விலகி வந்துட்டோங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பாடி ஆக்டிவேட் பண்ண முடியலன்னு தெரிஞ்சவரை அப்போ இறந்துட்டோம் போலான்னிட்டு நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டியிருக்கும். ஏன்னா மற்றவங்களால் உங்களை தொடர்பு கொள்ள முடியாது, நீங்கள் மற்றவங்களோட தொடர்பு கொள்ள முடியாது. பாடியுடைய வாயிலாக தான், மீடியமாக தான் நீங்கள் செய்கிறீங்க. அதனால் பாடியை விட அந்த சூட்சுமா சரீரம் இருக்கக்கூடியதான் பெருசு.